அட்டாக் பண்ணி மீராவை நெகட்டிவா பேசி மீராவை கிண்டல் பண்ணிதான் இங்க நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து ஸ்டோர் சாப்பிட்டு இருக்காங்க. என்னாலதான் என்ன வச்சுதான் நிறைய பேர் வந்து ஃபேம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் ஆச்சு பாத்துட்டு இருக்காங்க. சோ அந்த லிஸ்ட்ல வந்து இந்த நாலு பாய்ஸும் வந்து சேர்றது ஒன்னும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன என்ன நடந்தது நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. அது ரொம்ப நல்லா கரெக்டா வாட்ச் பண்ண ஆடியன்ஸ்க்கு உண்மை என்னன்னு தெரியும். அந்த நாலு பாய்ஸுமே என் பின்னாடிதான் லோ லோன்னு சுத்திட்டு இருந்தாங்க அந்த ஹவுஸ்ல. பட் யாருக்குமே தில்லு கிடையாது, தைரியம் கிடையாது. ஏன்னா என் கூட இருந்தா மத்த ஓட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு மிஸ் ஆயிடும். எவ்ரி பாய் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மீ. எவ்ரி பாய் வாண்டட் டு பி வித் மீ, ஸ்பெண்ட் டைம் வித் மீ. அதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம், ஒரு பையன் என்னோட இருந்தா மத்த இன்னொன்னு ஒரு பையனுக்கு ரொம்ப பாசசிவ் ஆயிடும். யாரு என் கூட இருக்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், எப்படி யாருக்கும் தெரியாம மீராவோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. அண்ட் எந்த பாயும் எனக்காக வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணதே கிடையாது ஷோல. அண்ட் மத்த கேர்ள்ஸுக்காக பயந்து நிறைய பேர் என்ன லவ் பண்ணதை கூட சொல்லாம காட்டாம மறைச்சு அங்க வந்து சுத்திட்டு இருந்தாங்க. அது இன்னொன்னு ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அண்ட் எவ்ரி வீக் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னை எல்லாருமே வந்து நாமினேட்